200 கோடி ரூபாய் வரையிலான அரசு கொள்முதலில் இனி உலகளாவிய டெண்டர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிதி மற்றும் வர்த்தக அமைச்சகங்களால் செயல்படுத்தப்படும் சுயசார்பு இந்தியா திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார். அப்போது மத்திய அமைச்சரவை செயலாக்கத்தின் முன் அனுமதியின்றி 200 கோடி ரூபாய் வரையிலான அரசு கொள்முதலில் உலகளாவிய டெண்டர்களை அனுமதிப்பதில்லை என முடிவு செய்யப்பட்டது. ரயில்வே, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, மத்திய பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறைகளின் திட்டப்பணிகளை ஒப்பந்தத்தாரர்களைக் கொண்டு நிறைவேற்றி முடிப்பதற்கான கால வரையறையை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய எதிர்பாராத சூழலில் மாநில அரசுகளின் வேண்டுகோளை ஏற்று 2020-21 ஆண்டு காலகட்டத்தில் மாநில அரசுகளின் கடன் வாங்கும் அளவை 3%-5% உயர்த்த மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இதன் மூலம் மாநில அரசுகளுக்கு கூடுதலாக 4,28,000 கோடி ரூபாய் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட வர்த்தக நிறுவனங்களுக்கு 3,00,000 கோடி ரூபாய் அளவிற்கு பிணை இல்லாத கடன் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இது தவிர குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்காக மத்திய பெருநிறுவனங்கள் துறை ஒரு சிறப்பு திவால் மறுதீர்வு நடைமுறை ஒன்றை உருவாக்கி வருவதாகவும் இது விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.